குழந்தைங்க ரொம்ப பசிக்குது அப்படின்னு கேட்ட உடனே 5 நிமிஷத்தில் ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணணும், அதே எனக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நான் போட போகிற வீடியோ உங்களுக்கானது தான். எஸ், வெல்கம் டு அர்ச்சனா வ்ளாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கார்லிக் பிரெட் டோஸ்ட். நம்ம வந்து நிறைய பீஸா ஷாப்ல அப்புறம் நிறைய இடங்கள்ல போய் கார்லிக் பிரெட்ஸை வந்து சாப்பிட்டுருப்போம். ஸோ அதோடைய டேஸ்ட் நம்மள பல பேருக்கு பிடிக்கும். அதுலேயே இப்போ நிறைய வெரைட்டி வர ஆரம்பிச்சிச்சு. பட் அதை வீட்டில் பண்றது எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்னு இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணது கிடையாது. எனக்குமே இது புது முயற்சி தான். பட் பார்க்கும்போது இந்த வீடியோ டெஃபினட்டா நம்ம எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்பி தான் இன்னைக்கு நான் இந்த ஃபுட்டை பண்றேன். வாங்க, இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னலான்றத பார்க்கலாம். பிரெட் கார்லிக் டோஸ்ட்டுக்கு மெயின் இன்க்ரீடியண்ட்டான கார்லிக் வந்து ஒரு பவுலில் நீங்கள் போட்டுக்கோங்க. நல்லா ஃபைன்லி சாப்டாக இருக்கணும். அடுத்தது கொரியாண்டர் லீவ்ஸ், அப்புறம் பட்டர், சில்லி ஃப்ளேக்ஸ், பெப்பர், மிக்சட் ஹெர்ப்ஸ், கொஞ்சம் ஒரிகானோ போட்டுக்கலாம். லைட்டாக அதை நீங்கள் வந்து நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. ஸோ திஸ் இஸ் எ நியூ டெக்னாலஜி அப்படின்னு நான் நினச்சேன், பட் இட்ஸ் எ வெரி ஓல்ட் டெக்னாலஜி அப்படின்னு. டோஸ்ட்டுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச அந்த எல்லா இன்க்ரீடியன்ஸோட அந்த மிக்ஸ் வந்து இங்கே இருக்குது மிக்சர். இப்போ நம்ம இதை ப்ரெட்டில் அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சதில் ஒரு ப்ரெட் எடுத்துக்கோங்க. இதை வச்சு நல்லா ஃபுல்லாக எல்லா கார்னர்ஸ்லேயும் வர மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பேன் வச்சுட்டு அதில் லைட்டாக பட்டரை வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம பட்டரை வந்து ப்ரெட்டில் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அப்ளை பண்ணி வச்சுருக்க ப்ரெட் எடுத்து இதில் போட்டுருங்க. இப்போது சீஸ் இது மேலே அப்படியே போட்டுக்கோங்க. நீங்கள் சீஸை துருவி போட்டிங்கனாலும் சரி, இல்லை கட் பண்ணி போட்டிங்கனாலும் சரி. ஸோ கார்லிக் பிரெட் டோஸ்ட் பண்ண உடனே இந்த ரூம் ஃபுல்லாக அந்த ஃப்ராக்ரன்ஸ் வந்துருச்சு. அந்த அந்த அரோமா அப்படி இருக்குது. அந்த கார்லிக்கோட ஸ்மெல், பட்டர் ஸ்மெல்லு, சீஸ் ஸ்மெல்லாம் சேர்ந்து செம்மையான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ என்னால் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாது. இதை விட மோசமாக சாப்பிட முடியும்.
ஸோ நான் ஆட் பண்ணியிருந்தேன் அந்த மிக்சர்ட் ஹர்ப்ஸு, ஆர்கன், அதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸோட ஃப்ளேவர், அந்த சீஸ் அண்ட் பட்டரோடு சேரும்போது சூப்பராக இருக்குது. இப்போ ஒரு நார்மல் பிரெட் சாப்பிட்ற எஃபெக்டே எனக்கு இல்லை. அடியில் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது, மேலே நல்லா சீஸியாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வரும்போதும் சரி, நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸ்க்கும் சரி, இல்லை நமக்கே பசிக்கும் போது கூட சரி, இதை செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்கிற இந்த கார்லிக் பிரெட் டோஸ்ட் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி வந்தது அப்படின்ற கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென், திஸ் இஸ் மீ அர்ச்சனா சைனிங் ஆஃப். டாடா.